श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्ये यो मे सन्निधत्तां तदा हृदि अस्य गुरुपरम्परायीनः இப்போ போன ஸ்லோகத்தில் கேள்வி நாலு கேள்வி கேட்டுண்டு அதுக்கெல்லாம் பதில் அற்புதமாக சாய்ச்சி முடிச்ச வேதத்திலேயே சப்தங்கள்லாம் இருக்குது நித்யா நித்திய சயோகம் வந்துருமேலாம் கேள்வி கேட்டால் அந்த வேதத்தில் இருக்கிற சப்தத்தை கொண்டு பிரவாகமாக வர்றது ஒரு இந்திரன் போனால் இன்னொரு இந்திரன் வரான் இந்த மாதிரிலாம் வரும் அதனால் அது தோஷம் இல்லை அப்படின்னா வரிசையாக அழகாக சொல்லி முடித்த அது மட்டும் இல்லாமல் வேதத்தை வந்து நிச்சயத்தை ஒத்துருக்கோம் அந்த நிச்சயத்தை எப்படி அப்படின்னாக்க கர்த்தாக்கள் கிடையாது பிரவச்சனம் தான் பண்ண ரிஷிகள்லாம் அப்படின்னு ஒன்று சொன்னோம் அதே மாதிரியே ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் என்ன பண்ணுறான்னாக்க ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு கல்பம் அந்த ஒவ்வொரு கல்பம் முடிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான்னாக்க உபதேசம் பண்ணுறான் முன்னாடி இருந்த எந்த ஒரு கிரமம் இருந்ததோ அதே கிரமத்தை கொண்டு உபதேசம் பண்றான் அப்படின்னுட்டு போன ஸ்லோகத்துல சாய்ச்சி முடிச்சேன் இப்போ நையாயகன் கேள்வி கேட்கிறான் நையாயிகள் வந்து வேதம் நித்தியம் இல்லை அது பௌருஷயம்தான் ஈஸ்வர கர்த்தம் ஆனால் வேதமானது பிரமாணம் எப்படி பிரமாணம் வேதம் அது வந்து பௌருஷயம் தான்ட்டியே அப்ப கல்வ வாக்கியங்கள்லாம் மாதிரி ஏதோ வர்ணிச்சுட்டு போகுது பொய்யா வேறு போலாமேன்னு கேட்டாக்கா அப்படி இல்லை ஆப்த வாக்கியம் பிரமாணம்னு இருக்கு ஆப்த வாக்கியம் பிரமாணம்னா என்ன நமக்கு ரொம்ப வேண்டியவா ஒரு தகப்பனார் ஒரு தாயார் அவன் நமக்கு ஏதாவது உபதேசம் பண்றார் ஆச்சாரியர் உங்களுக்கு சொல்றார் சொன்னாக்கா சிறப்பா ஏத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டியவனவா நமக்கு கெடுதல் சொல்லவே மாட்டான் நல்லதுதான் சொல்வான்னு இந்த ஆப்தத்துவம் இருக்கொள்ளியோ பரமாப்தர் அந்த பரமா ஆப்தரா இருக்கிறதுனால பகவான் வந்து திருமூகூர் ஆப்தன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார் திருமோகூர்ல இருக்கிற பெருமாளை பத்தி எனக்கு இவன் ஆப்தன் இவன் இந்த ஆப்தன் வந்து என்ன பண்ணுவான்னாக்கா நமக்கு நல்லது தானே பண்ணுவான் திருமால் அதனால பகவான் நல்லதே பண்றதுனால வேதமும் அவன் பண்ணினதுனால அது நல்லதே நமக்கு அது நல்லதே பண்ணும் அதனால அது பிரமாணம் தான் அப்படின்னுட்டு அவன் சொல்றான் நையாயிதன் அதனால என்ன பண்றான் அப்படின்னாக்க இந்த கிரமம் கொஞ்சம் இந்த கிரமத்தை எதுக்கு ஒத்துக்கிறேன் நேத்தி ஒரு வார்த்தை சொல்றோம் நம்ம ஒண்ணுமில்லை ஒரு உபன்யாசம் பண்ற ஒருத்தர் ஒரே பாசுரம் இந்த வருஷம் திருப்பா உபன்யாசம் பண்ணவர் அடுத்த வருஷம் திருப்பி திருப்பா உபன்யாசம் பண்ற போன வருஷமும் உபன்யாசம் பண்றக்க ஒரே பாசுரம் தான் ஆனால் அதுல எவ்வளவு மாறுதல் வருது ஒருத்தரே உபன்யாசம் பண்ணச்சு போன வருஷம் சொன்னது ஒரு மாதிரி இந்த வருஷம் சொன்னது ஒரு மாதிரி வர வருஷம் சொல்ல போறது ஒரு மாதிரி மாறுறதா இல்லையா கிரமன்றது லோகத்துல சரிதான் தானே அத மாதிரி ஈஸ்வரன்றவன் சர்வஜ்ஞனாவே இருக்கட்டும் அவன் சர்வஜ்ஞனா இருக்கிறதுனாலதான் அவன் வேதத்தை நமக்கு பண்ணி கொடுக்குறான் அதை எப்படி கொடுப்பான்னாக்கா ஒரே வாக்கியத்தை அப்படியே சொல்லணும்னு ஏன் கட்டாயம் படுத்துற நீ ஒரே வாக்கியம் அந்த சொன்னித்ரஷம் வருணகன்னு அதுதான் சொல்லணும் திருப்பி அந்த கிரமம் அப்படியே இருக்கும்னு நீ எங்க கண்ட என்ன பிரமாணம் அது கிடையாது அவ பிரமாணில் இருந்து எந்த கிரமம் அவருக்கு திருவுள்ள போடுறதோ அதை கொடுத்துட்டு போற இது வந்து போத்துன்னு படுத்துண்டா என்ன பர்த்துண்டு போத்துண்டா என்னன்னு கேட்பேன் அந்த மாதிரி எப்படியோ நம்ம வாக்கியம் சொல்லணும் அந்த வாக்கியமானது வேத வாக்கியம் யாகத்தை பண்ணு சொர்க்ககாமோ இதேதை நரசபூர்ண மாசாத்தியம் சொர்க்ககாமோ இதேதை அக்னிஹோத்திரம் செய்யா சொர்க்ககாமா இந்த வாக்கியங்கள்லாம் கொஞ்சம் இவைகள்லாம் நமக்கு அந்த சொர்க்கத்துக்கோசரம் யாகத்தை பண்ணு சொர்க்கத்துக்கோசரம் இஷ்டியை பண்ணு சொர்க்கத்துக்கோசரம் ஹோமத்தை பண்ணு அதான் அர்த்தம் வேணும் உங்களுக்கு அந்த அர்த்தத்தோடைய வாக்கியங்களை எப்படி சொன்னா உங்களுக்கு என்ன வந்தது எப்படி சொன்னாலும் ஒண்ணுதானே அப்படி இருக்கிற அந்த வாக்கியம் மாறி இருந்தா என்ன மாறி இல்லாட்டா என்ன ஒரே நியமம் ஒரே கிரமம் ஒரே கிரமத்தை கொண்டு போன கல்பத்துல என்ன கிரமம் இருந்ததோ அதே மாதிரி அதே கிரமத்தை இந்த கல்பத்திலையும் பெருமாள் நமக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு எதுக்கு நீங்க கல்பிக்க பாக்குறீங்களோ அது தேவையில்லையே அப்படி இல்லாம பொதுவாகவே ஏற்றுக்கலாமே இந்த மாதிரி வந்து ஒரு அபூர்வ சொன்னதுனால என்ன வந்துருச்சு இதுல ஒரு பாயிண்ட் என்ன பிரதானமான முக்கிய அம்சம் அவன் சொல்றதில்ல அந்த இதன் சொல்றானே நையாயகன் அப்படின்னாக்கா நம்ம சுதப்பிராமணியம் ஒன்று சொன்னோம் நம்ம எது
எது சந்தி குணாஸ்தம் சாம் விகசந்தி எது தே ஸ்வயம் நகி தத்துவரிஷா மோதகா அபதேன விபாகியதை. ஒரு மனுஷனுக்கு நல்ல குணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குணங்கள் தானா விகசிக்கும், வளர்ந்து அப்படியே பிரகாசிக்கும். அதுவே நம்ம வந்து ஸ்தாபிக்க வேண்டாம். எது சந்தி குணா பொம்சாம், பொம்சாம் குணாக எது சந்தி. புருஷாளுக்கு ஏதாவது மனுஷாளுக்கு குணங்கள் இருந்ததுன்னாக்க விகசந்தியத தேஸ்வயம், அவைகள்லாம் சுயமா விகசிக்கும். எனக்கு உதாரணம் காமிக்கிறான், நகை கஸ்தூரிக்கா மோதகா சபதே என விவாதியது. ஒரு கஸ்தூரி திலகம் அப்படின்னு சொல்றோம் பெருமாளுக்கு, அந்த கஸ்தூரிக்கு வாசனை இருக்குன்னுட்டு யாராவது சபதம் பண்ணி ஸ்தாபிக்கணுமாண்ணா, தானா விக அந்த வாசனை அட்டகாசம் மூக்கு துளைக்குமே, அவ்வளவு நல்லா இருக்குமே, நமக்கே தெரிஞ்சிருமே இங்க கஸ்தூரி இருக்கு, இது சந்தனம், இது ஜாதி மல்லி, இது நித்தியமல்லின்னு நம்ம சொல்றோமே. இந்த மாதிரி இவைகள்லாம் எப்படி ஸ்தாபிக்க வேண்டாமோ அந்த மாதிரி குணங்கள் இருந்ததுன்னு தானா பிரகாசிக்கும். அதே மாதிரி மீனாம்சன் சொல்றான், வேதாந்திகளும் சொல்றார், ஞானம்னு ஒண்ணு சொன்னாக்க அந்த ஞானம் சரியானது அப்படின்னு தானா பிரகாசிக்கும். அது தப்பானது அப்படின்னு சொன்னாதான், அது அப்பிரமாணம் அப்படின்னாதான் இன்னொரு ஞானத்தினுடைய அபேட்சை. அன்னைக்கு சொன்னோம் பாருங்க, இது கயிறு பாம்பு அல்ல, கயத்தை பார்த்து பாம்புன்னு ஞானம் வந்ததுன்னாக்க இது கயிறு பாம்பு அல்ல அப்படின்னு ஒருத்தன் சொல்லணும் நமக்கு, அப்பதான் அந்த பாம்புன்னு அந்த ஞானமானது துஷ்டமான ஞானம், அப்பிரமாணம் அது அப்படின்னு தெரியும். ஆனால் பிரமாணம் பிராமணியம் மாத்திரம் தானா பிரகாசிச்சிடும் அப்படின்னு மீமாம்சகால் வேதாந்திகள் சொல்றார். நையாயினை அப்படின்னாக்கா நீ வந்து ஒரு இந்த பாம்பு அப்படின்னு ஞானம் வந்ததுன்னாக்கா அந்த ஞானம் போகணும், அது அப்பிரமாணம் அப்படின்னு சொன்னாக்கா அப்படின்னா அது பாம்பு இல்லை கயிறு தான் ஒரு ஞானம் வேணுமோ. அந்த மாதிரி இந்த ஞானம் நல்லது சரியானது அப்படின்னு சொல்லணும்னாக்கா அது இது நல்லதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்த வாக்கியம் வேணும். எப்படி பாம்பு இல்லைன்ற ஞானம், பாம்புன்ற ஞானத்தை அடிக்கிறதுக்கு பாம்பு இல்லை இது கயிறுன்னு ஒரு ஞானம் அபேட்சிக்கப்பட்டதோ, அப்புறம் அப்பிராமணியத்துக்கு பிராமணியத்துக்கும் இது நல்லது இது சரியானது அப்படின்னு ஒரு ஆப்த வாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி பிராமணியமும் பரதக இன்னொரு ஞானத்தினாலதான் பிராமணியம் வரும், அப்பிராமணியமும் இன்னொரு ஞானத்தினாலதான் வருவோம்னுட்டு நையாய்க்கு சொல்றோம். அதுக்கோசமே படிக்கலாம், இப்போ வேதம் இருக்கே வேதமே பரமாத்மா பண்ணினது, பரமாத்மா ஆப்தரா போயிட்டார், பரமாத்மா பெருமாள் ஆப்தரா போயிட்டதுனால அவர் சொல்றது சரியாதான் இருக்கும், ஆப்தரா போயிட்டதே அது பிராமணியம் இல்லாத போனா அது அப்பிரமாணம் தான் அப்படின்னுட்டு நையாயகன் வந்து பரதக அப்பிராமணியம் வேதத்துக்கும், வேதம் வந்து சுதக பிராமணியம் கிடையாது, சுத பிராமணியம் ஒத்துக்கூடாது. எதுவுமே நேர பார்த்தவொன்னே அப்படி அந்த வாக்கியம் சொல்றோம் பாருங்க, கண்ணால் காண்பதும் தவறு பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அறிவதே மெய் அப்படின்றாலே அந்த மாதிரி இவன் இந்த மாதிரி வச்சுதான் பார்க்கணும்ன்றான். ஏன் அப்படின்னாக்கா அவன் வந்து யுக்தியை வச்சுக்கிறான், தர்க்கத்தை வச்சுட்டே ஸ்தாபிக்க பார்க்கிறான், தர்க்கத்தை வச்சுட்டே எல்லாத்தையும் ஸ்தாபிக்கணும். மீமாம்ச நையாயகன் அபேட்சிக்கிறான், மீமாம்சகனோ வேதாந்திகளோ அது வேண்டியதில்லை, வேதத்தை காட்டிலும் வசந்த பிரமாணம் எதுவும் கிடையாது. அதுக்கு அழகான ஒரு யுக்தி சொல்ற மீமாம்சகனும் வேதாந்திகளும் என்ன சொல்ற, சொல்ல எந்த வஸ்துவும் எந்த வஸ்து சித்திக்கணுமோ அந்த வஸ்துவுக்கு ஒரு பிரமாணமா உனக்கு சொல்லணும், அந்த பிரமாணம் இல்லாம ஒரு வஸ்து சித்திக்காது. இப்போ அயம் கடக இது கடம் அப்படின்னாக்கா பிரத்யக்ஷத்தினால பார்க்கணும், நமக்கு கடம்னா முதல்ல சொல்லி கொடுக்கற எப்படி இருக்கும், கழுத்து குறுகி இருக்கும், அதுக்கு உதரம் வயிறு வந்து பெருசா இருக்கும் பானைக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கற, பசுமாடுனாக்கா நாலு காடு இருக்கும், கழுத்து கிட்ட தொங்கும் சாஸ்னான்னு பேரு தொங்கும், அது இப்படி இருக்கும் அது பசுமாடுன்னு சொல்லி தரா. அந்த சொல்லி கொடுத்தான்னாக்கா அதை வச்சு நம்ம பிரத்யக்ஷன்ற பிரமாணத்தை கொண்டு பார்க்கிறோம், அந்த பிரத்யக்ஷ பிரமாணம் தான் இந்த பசுமாடு இருக்குது பசுமாடு இப்படிப்பட்டது அப்படின்னு பாதிக்கிறதுக்கு பிரத்யக்ஷம் தான் தர்மிகிராக பிரமாணம். அதே மாதிரி மலையில வன்னி இருக்கு அக்னி இருக்கு நெருப்பு இருக்குன்னு ஒருத்தன் கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுவான், முதல்ல மடப்பள்ளியில பாக்குறான், எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர அக்னிகி வன்னிகி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், எங்கெங்க தூமம் இருக்குமோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு வியாப்தியும் பேரு. அதன் பிறகு உள்ள போகச்ச
அந்த பர்வதத்துல புகைய பார்க்கிறான். புகைய பார்த்த உடனே இந்த புகை இருக்கிறதுனால அயம் பர்வதா வன்னிமான் தூமார். இப்ப பர்வதத்துல வன்னி இருக்குன்னு ஸ்தாபிக்கணும்னு அனுமானம் வேண்டும். இதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துவிலையும் தர்மிகிராகக பிரமாணம் ஒண்ணு இருக்கு. அந்த தர்மிகிராகக பிரமாணம் இருக்கும் இல்லையோ, அதுதான் பிரதானமான இது ஸ்தாபிக்கிறதுக்கு உபயோகப்படுறது. அந்த சாதனத்தை ஞான சாதனம் அதுதான், அதை வச்சுட்டு பார்க்கணும். இப்போ கடத்தை தெரிஞ்சுக்கணும், பசுவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொன்னோம். அந்த மாதிரி கர்மாவை தெரிஞ்சுக்கணும், கர்மான யாகாதி கர்மம். அது மாதிரி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு தர்மிகிராக பிரமாணம் வேதம் வண்டிதான். என்ன நமக்கு என்ன தெரியும், கர்ம ஆசக்தி யாகம் என்னன்னு தெரியாது, ஹோமம் என்னன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. அது மாதிரி பரமாத்மா எப்படிப்பட்டவன் அதுவும் நமக்கு தெரியாது. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த தர்மிகிராக பிரமாணத்தை கொண்டுதானே தெரிஞ்சிருந்தோம். அந்த தர்மிகிராக பிரமாணத்தை சொல்லு வேதம். அந்த வேதம் தானா சொல்லிடுது, அது ஒண்டிதான் பிரமாணம். எது தர்மிகிராக பிரமாணம் இருக்கோ அதை யுக்தியினால் அடிக்க முடியாது, தர்க்கத்தினால் அடிக்க முடியாது. ஏன்னா அதை கொண்டுதான் நம்ம தெரிஞ்சுண்டாகணும். அதை கொண்டுதான் தெரிஞ்சுண்டாகணும்னாக்க யுக்திவாதம்லாம் செல்லாது. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இப்ப நீங்கள் தான் இருக்கீங்கோ, நீங்க அத்தனை பேரும் நிறைய மகான்கள்லாம் பாடம் சொல்ற அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்கோ. இப்ப இதுல சில பேர் அகோகுல மடத்தை சேர்ந்தவார்ப்போ, சில பேர் ஆண்டவன் ஆசிரமம், சில பேர் தொண்டையூர் ஆசிரமம், சில பேர் தென்னாச்சார சம்பிரதாயம் இருக்கலாம், இன்னும் சில பேர் அந்த ஸ்வயமாச்சாரெல்லாம் இருக்கலாம், இப்படிலாம் இருக்கலாம். இப்ப நம்ம கிரமத்துல இருக்கு அவாவா அவாவா ஆச்சாரியர்கிட்ட சேர்க்கணும்னு இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அங்கேருந்து எப்படியாவது வாசிக்கணும்னு ஒரு உத்வேகம் உற்சாகம் இருக்கச்சே, அப்ப உங்களுக்கு என்ன ஆச்சுனாக்க இந்த மாதிரி யாரு சொல்றாலோ நல்ல வார்த்தை காதல விழுந்தா போதும் அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இப்ப இதுக்கு சாதனம் இத மாதிரி விஷயம் சொல்றா இல்லையா, உங்களுக்கு பாடம் சொல்றா இல்லையா, இந்த மகான்கள் அவள் தான் உங்களுக்கு உபாயமா இருக்கா. இதுதான் தர்மிகிராகம். தர்மின்னா என்ன, இந்த இடத்துல பிரம்மத்தையோ உண்மையோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னாக்க இது மாதிரி இவ பாடம் சொல்றா இல்லையா, இதுதான் உங்களுக்கு பிரதானமா இருக்கும், பிரதானமா இருக்கும். அதுல போய் நான் அங்கேயோ இருக்கிற சமயத்துல நீ மடத்து ஆச்சாரியர்கிட்ட தான் நீ வாங்கிக்கணும் ஞானத்தை, நீ ஆண்டவனாசத்தை தான் வாங்கிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாக்கான்னு நிற்குமா, அந்த இப்போ நிற்காது. நீங்க என்ன சொல்லுவீங்க, அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு இது கிடைக்கிறதே பாக்கியம், இதெல்லாம் நீங்க கேள்விலாம் கேட்காதீங்கோ, ஏதோ நாங்கள் தப்போ ரேட்டோ நாலு ஞானத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோமே. இதான் தர்மிகிராகம். தர்மிகிராக தர்மின்னா பிரம்மமோ தத்துவம், அது கர்மமோ அல்லது பசுவோ அல்லது கடமோ எதுவாக இருந்தாலும் சரி தர்மி. அந்த தர்மியை கிரகிக்கக்கூடிய சில பிரமாணங்கள் இருக்கு. அந்த பிரமாணங்கள் சொல்லச்ச எந்த கேள்வியும் நீங்க கேட்கக்கூடாது, கேட்கவே முடியாது. ஏன்னா இதான் மார்க்கம், அனன்யகதின்ற மொழி நம்ம அனன்யகதி. அதனால தர்மிகிராக பிரமாணமான வேதம் ஒன்று சொல்லச்ச அதை நீங்க வந்து பதில் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த வேதத்துக்கு தோஷம் இல்லை, புருஷ கர்த்திருக்கம் இல்லை, அதனால பரதப்பிராமணியம் கிடையாது, சுதப்பிராமணியம் தான். ஏன்னா நம்ம லோகத்தில் நம்ம பேசிட்டு நிறைய தப்பா பேசுவோம், நமக்கு ஞானம் குறவு, தப்பா பேசலாம், கண்ணு சரியில்லை, இந்திரியின் தோஷம், அதனாலையும் தப்பா நம்ம கிரகிச்சுப்போம், அதனால ஏதாவது சொல்லுவோம். அப்போ நமக்கு வேண்டியதா நீ சொல்றது தவறு, இது பாம்பு இல்லை இது கயிறு தான் அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுப்பா. அதனால லோகத்தில் அப்படி இருக்கலாம், ஆனால் வேதத்துல மாத்திரம் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஏதாவது புருஷன் இருந்தா தானே, இல்லை நாங்கள் தான் ஈஸ்வரனை சொல்றேன், நீ மேலே 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 நீ கற்பித்தால் கூட கடைசியில் ஈஸ்வரன் கிட்ட தான் நீ முடிக்கணும், பரமாத்மா தான் இதை வந்து பண்ணி நான் முடிக்கணும். அந்த பரமாத்மாவே என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க வேத அனாதின்னு சொல்லிட்டு போயிடலாம். வேத அனாதி என்ன அர்த்தம், ஸ்ரீ ஸ்மிருதி மமை ஆக்ஞா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆக்ஞான்னு சொன்னால் கூட அவனே வேதேஸ்து சர்வையர் அகமே வேத்தியகான்னு சொல்லிட்டான் பகவான். வேதேஸ்து சர்வையர் அகமே வேத்தியகான்னு சொன்னவன் தானே எழுதி தான் அதில் தான் சொல்லப்படுறேன்னு சொன்னான்னாக்க நியாயமா அது. அப்போ என்ன சொல்லுவா, தனக்கு நானே ஒருத்தர் எழுதினா சொன்னேன்னாக்க அதுவே எனக்கு தோஷமாக போயிடுமே, அதனால் அது கூடாது. அது என்ன ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, தெய்வாதீனம் ஜெகத் சர்வம், மந்திராதீனத்து தெய்வதம், தன்மந்திரம் பிராமணாதீனம், பிராமணோ மம தேவதா. இது வந்து பிரமாணசனமா,
இந்த பிரபஞ்சம் எல்லாம் தெய்வத்துக்கு அதீனமா இருக்கு, அந்த தெய்வமும் மந்திரத்துக்கு அதீனமா இருக்கு, அந்த மந்திரமும் பிராமணனுக்கு அதீனமா இருக்கு, அதனால பிராமணனே எனக்கு தேவதை அப்படின்னு வரும். இங்க பாருங்கோ, தெய்வாதீன ஜெகத்துவம் மந்திராதீனம் தெய்வதம், மந்திரத்துக்கு அதீனமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த சுரத்தெல்லாம் யாராலையும் மாத்த முடியலையே, எல்லாம் ஒரே மாதிரி சுரம். அதனாலதான் ஒரு சப்தம் அக்னிகின்னு வந்ததுன்னு உங்க வேதத்துல அக்னின்னாக்கா வன்னிகனோட சொல்லாமே, பாவகான் கூட சொல்லான், பாவகண்ண அக்னியா சொல்லாமேன்னு அது கூடாது. அந்த மாதிரி சொன்னா அது தோஷம். வேதத்துல என்ன சப்தம் சொல்றதோ அதை வச்சுதான் சொல்லணும். அதாவது நைவாயிகனே ஒத்துன்னு போறான், வேதத்துல இந்த யாகம் பண்ணணும், இந்த யாகத்துக்கு இந்த நெல்லை எடுத்துக்கோ அப்படின்னு அப்படிதான் சொல்லணும், அந்த நெல்லை தான் எடுத்துக்கணும். அவன் என்ன வேதம் சொல்றதோ அதான் அவனும் ஒத்துன் இருக்கான். அதை ஆப்த வாக்கியம்னு சொல்ல போறேன், நாங்க அது இல்லை, சாக்ஷாத் வேத வாக்கியம். வேதத்துல வேதத்துக்கு இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் கிடையாது, வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது, பார்த்துக்கோங்க. இதான் வேதம், வேதம் இதான். ஏன்னா இது பக்தியினால வந்தது இல்லையோ, அது சுகம் இது ஜாயமானது, எப்பொழுதும் நித்தியமா இருக்கக்கூடிய அபூர்ஷயமானது அது. அதுல போய் இந்த மாதிரி எனக்கு வேண்டியது வேண்டாதுன்னு கிடையாது. நம்ம ஒரு கோயில்லாம் பெருமாள் புறப்பாடாகிறதோ இல்லையோ, புறப்பாடாகச்ச பிரபந்த கோஷம் முதல்ல போகும், வேத கோஷம் பின்னாடி போகும். ஏன் அப்படின்னாக்கா பிரபந்த கோஷ்டின்றது பக்தியினால வந்தது இல்லையா, அவளுக்குலாம் அத்தியாபகால்னு பேர். அத்தியாபகால்னா என்ன அர்த்தம்? பாடம் சொல்றவா, நாங்கள் பக்தியினால இதை பாடினோம், பெருமாள் நேரம் பார்த்துட்டோம், அதனால ஜெயகோஷம் பண்ணிட்டு முன்னாடி போறாளாம். வேதமும் அப்படி இல்லை, நிவர்த்தந்தே அப்ராப்திய மனசாக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்றது. வேதத்தினால பார்க்கவே முடியலையா, இன்னி வரையும் தேடின் இருக்கு. அதனால பெருமாள் எங்க இப்ப கிளம்புறாரோ இப்ப ஹரிவோம்னு ஆரம்பிச்சுடுவாயிருவான், போயிட்டே இருக்கு வேதம், இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல வேதத்தினால அப்படின்னு. ஏன்னா வேதத்துக்கு விரும்பினவே விரும்பாதவெல்லாம் கிடையாது, வேண்டியவே வேண்டாதவன்னு. அது மட்டும் இல்லை, வேதத்துல பாருங்கோ, உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா அதுக்கு இந்த யாகம் பண்ணுங்கோ, அவனை கொண்டு பண்ணுமா நீங்கோ அதுக்கு இந்த அபிசார யாகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. வேதம்னா என்ன பண்ணணும்? நல்லதையே தானே சொல்ல வரணும். அது வந்து இந்த மாதிரி அபிசார யாகத்தை சொல்லலாமா அப்படின்னாக்கா, அப்படி கிடையாது. நீ இந்த அபிசார யாகத்தை பண்ணா உனக்கு கெடுதல் வரும். எப்படி கெடுதல் வரும்? அல்பமான சந்தோஷம் வரும், அல்பமான சந்தோஷம். எதிரி கஷ்டப்பட்டான்னாக்கா நம்மளால, ஆனால் அதனால கிடைக்கக்கூடிய பாபம் இருக்கு பார்க்கும் நமக்கு, அது நரகாவாசியில கொண்டு விட்டுடும். ஆனால் அவன் இஷ்டப்பட்டான்னு அவன் அணிஞ்சிருப்பான், நீ ஏன் கேட்கிற? அவன் இஷ்டப்பட்டான்னா அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அவன் இஷ்டப்படலன்னா சுகமா உட்காந்துருக்கலாம். அஹிம்சா சர்வா பூதானின்றது, யாரையும் இம்சம் பண்ணாத, நான் பண்ணுவேன் என் இஷ்டம் பண்ணினாக்கா அந்த பலத்தை அனுபவி. அதனால வேதமானது எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே உபதேசிக்கிறது. அதை எடுத்துக்கிறவாளுடைய போனம், எடுத்துக்கிறவா எப்படி எடுத்துக்கிறாளோ அதுக்கு அனுகுணமா அவளுக்கு பண்ணி பாபங்கள் வந்தது. அதனால இந்த வேதத்தை வந்து இந்த மாதிரி இவன் நஜாய்க்குன்னு கேட்டான், இந்த நியமம் எதுக்கு சொல்றே அப்படின்னு. அதுக்குதான் நியமம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், நீ மேல மேல போனா கூட ஈஸ்வர கர்த்தவம் நீ முடிக்கிற, அந்த ஈஸ்வரன் சர்வஜன், இன்னொன்னு கூட சிருஷ்டி பண்ணலாமே அப்படின்னு கேள்வி வரும். ஆனா பெருமாள் பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு அழகான உதாரணம் காமிக்கிறார் சாட்சியாக்கார ஸ்லோகத்திலே சுவாமி சேர்க்கிறார். என்ன காமிக்கிறார் அப்படின்னாக்கா, இந்த கல்பத்துல இப்ப நம்ம இந்த கலியுகத்துல இருக்கோம், மண்ணு இருக்கு, மண்ணுல இருந்து கடம் வருது, நூல் இருக்கு, நூல்ல இருந்து துணி வருது. இது இன்னைக்கு பார்க்கணும், நேர்த்திக்கு அதே மாதிரிதான், நூறு நாள் முன்னாடி அப்படிதான், 100 வருஷம் முன்னாடி அப்படிதான், எல்லாமே அது மாதிரி தான் வந்துருக்கு. மண்ணிலிருந்து கடம் வரும், தங்கத்திலிருந்து ஆபரணம் வரும், நூலிருந்து துணி வருது அப்படின்னு இருக்கு இல்லையா. அதே மாதிரி கொஞ்சம் மேலே முன்னாடி போகுங்கோ, இந்த சதுரயுகத்துக்கு வந்து ஒரு சதுரயுகம் வந்தது, அந்த சதுரயுகத்தையும் இதே மாதிரி தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். அந்த சமயத்தில் மண்ணிலிருந்து துணி வராது அல்லது நூலிருந்து கடம் வராது. ஏன்னா எல்லா சதுரயுகத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரே மாதிரி இருக்கிறதுனால எப்படியானால் காரணமும் காரியமும் நீதமா இருக்குமோ, நீதம்னாக்க மண்ணிலிருந்து கிடம், தங்கத்திலிருந்து ஆபரணம், அதே மாதிரி தான் யாகம்ன்றது ஒரு காரியம், அதுக்கு காரணம் எதுவா இருக்கும்? விரீ
சோமலத்தா தயிர் இப்படி இருக்கும். இந்த மாதிரி வஸ்துக்களை வச்சுட்டு தானே இதெல்லாம் பண்ணி ஆகணும். இப்போ இதில் நீ எப்படி நீ மாற்ற முடியும், ஏதாவது மாறிடுமா? அதனால சில வாக்கியங்கள் சில வாழ்வு தத்ராஜி ஹோதி அது மாதிரி விரை விரை தேசை இவைகள்லாம் காரிய காரண சொல்றது. காரணம்ன்றது நெல், காரியம்ங்கிறது யாகம், அது மாதிரி தயிர்ன்றது ஹவிஷு, அதுதான் காரணம். காரணம்னா உபாயமா இருக்குன்னு அர்த்தம். காரியமா இருக்கிறது எது? ஹோமம். இப்ப இவர்களுக்குன்னா இது இருக்கே காரிகாலம் நீதமா இருக்கே, அந்த நீதமான காரிகால பாவத்தை விட முடியுமா அவனால? அது இங்க வேதம் சொல்லிச்சுன்னாக்கா எல்லா கல்பங்கள்லயும் அப்படிதான் இருக்கணும், அதை மாற்ற முடியாது. அந்த நீதியை மாற்ற முடியாது இல்லையோ? அதே மாதிரியே இப்ப ஒரு இந்த யாகம் ஆக்னேய யாகம் பண்றான் ஒருத்தன், அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்றான், அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்ணாக்கா அக்னிதான் தேவதை, அந்த தேவதை இருக்கும் இல்லையோ, அந்த தேவதையும் அந்த மந்திரம் சொல்லி கொடுக்கும். ஒரு மந்திரமானது இந்த அக்னிக்கு இதான் மந்திரம், இந்த மந்திரத்துக்கு சொன்னாதான் இது உண்டாகும், அக்னி தீர்த்தன் ஆகுவான், அக்னிக்கு இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு போயிருது வேதம். அதுவும் மாறாது. ஏன்னா எப்படி காரிய காரணங்கள்லாம் நீதமா இருக்குமோ அது மாதிரி இந்த இந்த சாஸ்திரத்துல சொல்லச்சே கூட வேதமானது சொல்றது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இதுல மாறவே மாறாது, மாறவே மாறாததுனால இது வந்து நீதியை மாற்றம் இல்லாமல் எப்படி சொல்லலாம்? அது வேண்டவே வேண்டாம். அது ஏன்னா நீங்க அது ஒரு பதில் சொல்லலாம். இந்திரன் அப்படின்னு சொன்னாக்க அந்த இந்திர ஆக்கிருதிங்கிறது ஒரே ஆக்கிருதி தானே, ஒரு வடிவம். கத்திரிக்காய் அப்படி எடுத்தனாக்க கத்திரிக்காய் எப்படி இருக்கும்? அந்த கத்திரிக்காய் ஆகாரம் நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்னுட்டு, அதுக்கு அது மாதிரிதான் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். கத்திரிக்காய் எந்த வஸ்துவா இருந்தாலும் இப்படிதான், எந்த வஸ்துவா இருந்தாலும் இப்படிதான், அது லௌகிகமாகட்டும் வைதிகமாகட்டும். லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்து கிரபராதிகள்லாம் இப்ப எப்படி இருக்கோ அது மாதிரிதான் எப்பொழுதும் இருக்கு, அது காரியகாரணமாகவும் நேதம். அது மாதிரி வேதத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களும் அப்படிதான் வரும். இதுல நீங்க வந்து இந்த கேள்வியே கேட்க முடியாது. அதனால ஈஸ்வரன் சர்வஜ்ஞன், அவன் புத்தி பூர்வமா விவகரிப்பான், அவனுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுனால அவன் வந்து இப்ப ஒரு அணுகுறி இருக்கும், அப்புறம் ஒரு அணுகுறி இருந்தது, அந்த கல்பத்துல வேற கிரமம், இந்த கல்பத்துல வேற கிரமம், அப்படி எல்லாம் இருக்கு. அது மாதிரி இருந்துட்டு போட்டுமே, எதுக்கோசரம் நீங்க வந்து இது அப்படின்னு இவன் கேட்டான் நைஜாயகன். அதுக்கு அது வரவே வராது. ஏன்னா விருகி பிரஜேத சோமய நேஜேத ஐந்திரம் பயாலாம் வாக்கியம் இருக்கு. இங்கெல்லாம் எப்ப சொர்க்கத்தை குறித்து யாகம் காரணம், அப்ப யாகத்தை குறித்து இந்த விரீகி தயிர் இத மாதிரி திரவியங்கள்லாம் காரணமா இருக்கு. அது நெய்யாயிக்கணும் ஒத்துக்கணும், நாமளும் ஒத்துக்கணும். அவனும் யாகம் பண்ணேன்னா அவனும் பண்றவள் இல்லையோ, அதனால இதெல்லாம் காரணம் இருக்கு. இந்த காரணத்துல காரியம் வந்து வியாபிச்சிருக்கும், காரணத்துல காரியம் வியாபிச்சிருக்கணும். அப்போ ஒவ்வொரு யாகமும் சொர்க்கத்துக்கு காரணம், சொர்க்காதிகளுக்கு காரணமா இருக்குன்னாக்க அந்த யாகாதிகளுக்கு காரணமா இவைகள்லாம் இருக்கணும். அதுல மாற்றவே முடியாது லோகத்துல, லோகத்திலையும் மாற்ற முடியாது, வேதத்திலையும் மாற்ற முடியாது. ஆகவே இது வந்து இந்த வேதத்துல வந்து இது மாதிரி பண்ண முடியாது, மாற்ற முடியாது உங்களால. சரி, அப்படியானாக்க விதி வாக்கியம் இருக்கே, அதாவது இப்ப சொன்னது என்ன? தத்ராஜிபதி சில வாக்கியங்கள் மந்திரங்களுக்கு சொல்லிட்டோம். இப்போ விதி வாக்கியத்துக்கும் அர்த்தவாத வாக்கியத்துக்கும் நீ என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதாவது காரணம்ன்றது காரியகாரணம் சொல்லிட்டேன், யாகமானது சொர்க்கத்தை குறிச்சு காரணம், யாகத்தை குறிச்சு இந்த திரவியங்கள்லாம் காரணம், யாகாரிகளை குறிச்சு அதனால அது இதுன்னு சொன்ன நீ அதை ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த விதி வாக்கியம் புரிஞ்சோ அது என்ன சொல்லும்? யாகத்தை பண்ணு, இதை பண்ணு, அந்த ஹோமத்தை பண்ணு, தானத்தை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்லாம் சொல்லும். இப்ப இத இந்த வாக்கியங்கள்னால இங்க காரிய காரண பாவமே ஒண்ணும் தெரியலையே, அதனால இதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவ அப்படின்னு நயாயகன் கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்றோம், அப்படி இல்லை, யாகம் அந்த யாகமானது ஒரு கர்மா, அதை அறுத்துச்சாக்க சொர்க்கம்ன்ற பலன் வரும் அப்படின்னு ஞானம் வரலாமா வேண்டாமா நமக்கு?
அன்னைக்கு கர்த்தான என்ன சொன்னாங்க பாருங்க, ஜானாதி இச்சதி யததே கரோதி புங்கே. முதல்ல தெரிஞ்சுக்கிறான், அதன் பிறகு ஆசைப்படுறான், அதன் பிறகு பிரயத்தனம், அதன் பிறகு செய்கிறான், கடைசியில பலத்தை அனுபவிக்கிறான். அப்படி யாரும் சொன்னான்? இப்போ ஜானாதி இச்சதின்னு சொல்லிட்டு முடிஞ்சா அந்த ஞான வரணுமா வேண்டாமா? அந்த ஞான வரணும்னாக்க அதுக்கு இந்த விதிவாக்கியம் தான் தேவை. ஞானம் வரணும்னா அது விதிவாக்கியம் தேவை. அந்த விதிவாக்கியம் இல்லாட்டா நமக்கு ஞானம் வராது. இந்த ஆக்னேயாகம் பண்ணணும்னாக்க அதுக்கு அக்னி தேவதை. அதே மாதிரி புரோடாசம் ஹவிஷு, அது காலம் பௌர்ணமியில அல்லது அமாவாசையில இதை பண்ணினோம்னாக்கா சொர்க்கம் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்றது நமக்கு அந்த ஞானத்துக்கு காரணமா இருக்கும் இல்லையோ, அதனால விரிவாக்கியமும் அப்படிதான். அதே மாதிரி அர்த்தவாத வாக்கியம் நம்ம வந்து அது ஸ்தோத்திரம் பண்ணும், நம்ம பிரவர்த்திக்கணும்னாக்கா அதுக்கு அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் உபயோகமா இருக்கும். இப்படி வேதத்துல இந்த மாதிரி நீ என்னென்ன கேள்வி கேட்டியோ அந்த கேள்விகள்லாம் வரவே வராது. அப்படியானாக இந்த இவன் சொல்றானே இந்த நையாயகன் அப்படி சொல்ற பட்சங்கள்ல நீ என்ன சொல்ல போற? அப்ப நாங்க சொல்றதுனா தப்பா? எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறனாக்கா நீ வந்து வேற அந்த வெளி மதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுலதான் நீ போய் சேரணும். எங்கெந்தில் சேரவே வேண்டாம், எங்கெந்தில் சேர வேண்டாம். ஏன்னா நாங்கள் தான் வைதிகர்கள், வேதத்தை ஒண்டி தான் உட்கண்டிருக்கோம். வேதத்தை ஒண்டி உட்கண்டிருக்கிறதுனால எங்களுக்கு அதுதான் பிரதானம். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து இதை மாற்ற மாட்டோம், நாங்கள் மாற்றவே மாட்டோம். ஏன்னா வேதத்தை வச்சுட்டே போறவாளுக்கு இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? அதனால எங்களுக்கு வேண்டியதில்லை, வேதம் தான் எங்களுக்கு பிரதானம். அந்த வேதத்தை கொண்டே நாங்கள் போகிறோம். உங்க பட்சம் அப்படி இல்லை. இதை வந்து சுவாமி வந்து இதுல நியாயப்பிரசித்தியில ரொம்ப அழகா சாய் சொல்றார். என்ன அப்படின்னாக்கா இந்த மந்திரங்கள்லாம் கிரமபங்கமே வராது. ஏன்னா ஒரே தேவதை அக்னின்னு ஒரு தேவதை. என்ன அந்த தேவதையை குறித்து எந்த சூக்தம் இருக்கோ மந்திரம் வாக்கியம் அதை தான் அங்கே சொல்லணும். எனக்கு அர்த்தம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் காயத்ரி மந்திரம், காயத்ரி எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். அர்த்தம் தெரிகிறதுனால அர்த்தத்தை ஒண்டியே ஜபிக்கலாமா? அந்த மந்திரத்தை சுரத்தோடு ஜபிச்சாதான் நமக்கு ஞானம் வரும், நமக்கு பலன் கிடைக்கும். அப்படின்னு நம்ம ஒத்துருக்கோம் இல்லையோ, அது நையாயிகளும் ஒத்துருக்கான். அந்த மாதிரி தான் இங்கேயும் வேதத்தை எப்படி சொல்லணுமோ அப்படியே தான் சொல்லணும். வேதத்தில் நம்ம மாற்றவே கூடாது, வேதத்தை சத்தத்தை மாற்றக்கூடாது, சுரம் மாற்றக்கூடாது. உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும், ஸ்திரீகள் இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆச்சாரியால் தான் உபதேசம் பண்ணுற, மந்திர உபதேசம் பண்ணுற சமயத்தில் பிரணவம் சொல்லியோ அந்த பிரணவத்தை சொல்லி ஸ்திரீகளுக்கோ இதராளுக்கோ உபதேசம் பண்ணுறதில்லை, புருஷாளுக்கு. அதுலேயும் பிராமணர்கள் இருக்காளே அந்த புருஷாள் அவளுக்கு மாத்திரம்தான் பிரணவத்தை கொண்டு உபதேசம் பண்ணுறார். அதே ஸ்திரீகளுக்கு பண்ணச்ச அம் நமோ நாராயணாயன் பண்ணுறான், புருஷாளுக்கு பண்ணச்ச பிரணவத்தை வச்சுன்னு பண்ணுறான். ஏன் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னாக்கா நியதி. ஏன்னா அந்த பிரணவத்தை சொல்கிறதுக்கு அவனுக்கு தான் உரிமை, அந்த சுரம் போட்டு சொல்லணும், சுரம் போட்டு சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை. ஏன்னா இந்த உபநயன் ஆயிருக்கு, பிரம்மோபதேசம் யாருக்கு ஆயிருக்கோ அவன் சொல்லலாம். இது சாஸ்திர சம்மதம், எல்லாரும் லௌகிகால் சொல்றான்றதுனால இங்க வேண்டாம். பொதுவாக சாஸ்திர சம்மதம் இது, அப்புறம் அபசூத்ராதிகள் வர போகுது, அதில் இதெல்லாம் வரும். அதனால இந்த கிரமம் தான் கரெக்ட். இப்படி போறதுனால இந்த மந்திரங்கள் என்ன சொல்றதோ அப்படியே ஏற்றுக்கணும், அதுல எதுவும் நம்ம மாற்றக்கூடாது. அதனால சர்க்கம் இருக்கலாம், அதாவது சிருஷ்டி இருக்கும், பிரளயம் இருக்கும், சம்பிரதாய விச்சேதம் இருக்கலாம், ஆனால் ஈஸ்வரன் வந்து சிரஷ்டான்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் சர்வசாட்சி சசாட்சின்ற தேசியன், சர்வசாட்சி எல்லாத்தையும் நேர பார்த்துட்டு இருக்கிறான். அவன் நம்ம ரிஷிகளுக்கே ரிஷி தரிசனம் தாது, ரிஷிகளையே நேர வேதத்தை பார்த்தான்னாக்க சர்வஜ்ஞனான பகவான் சர்வேஸ்வரன் சர்வசக்தன் அவனால் என்னதான் பண்ண முடியாது. அவன் வேதத்தை நேர பார்த்தவன், நேர பார்த்ததுனால அந்த கிரமத்தை ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். அது எப்படிதான் அவன் கையில இருக்கு, அந்த கிரமத்தை வச்சு நம்ம சொல்றான். அதை ஏன் அந்த மாதிரி சொல்லணும்? மீமாம்சகன் சொன்ன மாதிரி வேதம் அப்படியே இருக்கு, மாறவே இல்லை, ஒரே வேதம் தான் சொல்லிட்டு போலாமேனாக்கா அப்படி இல்லை. நம்ம வந்து பிரளயத்தை தான் உச்சுட்டு இருக்கோம், மகாப்பிரளயம் உண்டு,
சிருஷ்டி உண்டுன்னு ஒத்துன்னு இருக்கும். அப்ப சப்தமானது அனித்யம், அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப வேதமும் அழிஞ்சிடணுமே அப்படின்னு சொல்லி வந்துடும். வேதம் அழியறதுலாம் சப்தம் அழிஞ்சிடுச்சு, ஆனால் வேதத்தினுடைய கிரமம் அழியலை. அந்த கிரமம் சர்வேஸ்வரன் இருக்கு, அந்த கிரமத்தை வச்சு நமக்கு உபதேசிக்கிறானவன். இதுதான் இது இங்க சொல்ல இதுல சொல்ல போற சூத்திரக்காரர் சொல்ல போற சமான நாம ரூபத்வா சாவர்த்தாவட்டி அவிரோதோ தரதனா ஸ்மிருதேஸ்த. சமான நாம ரூபம் நீங்க இன்னைக்கு எப்படி பாக்குறோமோ அதே மாதிரிதான் 100 வருஷம் முன்னாடி இருந்தது மனுஷியால், அதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தது மனுஷியாலாம். எல்லாம் அதே கிரமத்துல போனா ஒவ்வொரு கல்பத்திலையும் அப்படிதான், ஒவ்வொரு மன்னன் தரத்திலையும் அப்படிதான். அப்படி இருக்கச்ச எப்படி இதெல்லாம் வந்ததுன்னா, பகவான் சூர்யா சந்திரம சௌதாதா எதா பூர்வ மகல்பயது அப்படின்றது, சூரியனும் சந்திரனும் முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே கற்பிக்கிறானவன் சிருஷ்டிக்கிறான் பகவான். யதாபூர்வம் முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே கற்பிக்கிறான். அதுதானே அப்ப வேதத்திலிருந்து தானே வச்சு கற்பிச்சிருக்கான், வேதத்திலிருந்தே சிருஷ்டிக்கிறதுனால அதை அப்படியே தான் எடுத்துக்கணும். அதில் இதுவே தோஷமே சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு அதாவது இந்த இவனுக்கான நையாயகன் இத மாதிரி நீங்க எல்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னாக்கா எப்படி போனாலும் சரி உங்க பட்சம் பாஷ்ய மதங்களோட சேரட்டும். பாஷ்யத்துல சித்தாந்த கோஷ்டி இருக்கு, அந்த கோஷ்டியில் நீங்க போய் தொலைங்கும், எங்களுக்கு வேண்டியது இல்லை. எங்களுக்கு அதனால ஒரு குறவும் இல்லை. நீங்க அங்க அங்க போயிட்டீங்கன்னாக்கா ஏன் அப்படின்னா வேதத்தை நித்தியத்தை ஒத்துக்கலையும் அபௌருஷேயத்துவத்தை ஒத்துக்கல சுதஸ்திரமானத்துவத்தை ஒத்துக்கல, அந்த மூணு தோஷம் உங்களிட இருக்கு. மூணு தோஷம் இருந்ததுன்னாக்கா அப்படிப்பட்டவனுடைய பட்சம் எங்களுக்கு வேண்டாம், நீ அதுல போய் சேர்ந்துருவோம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சொல்கிறார். இது பாருங்க, வேதானாம் ஈஷ புத்தியா கிரம நியம ஹதிஹி கல்பபேதே யதிஷ்டா மந்திராம்சானாம் ததா ஸ்யான் நகல பரிசிதம் ப்ரீஹி சோமா ஆதி சாம்யாத் இத்தம் வித்யர்த்தவாத கிரமஹிதி நியமே பாக்ஷிகேவ ததாத்வே பக்ஷோச வாக்ஷபாத பரமத பரிஷத் கோட்டி மாதி கதாம் நாம். இது வேதானாம் ஈஷ புத்தியா, ஈச புத்தியா ஈஸ்வரனுடைய புத்தியினால வேதானாம் வேதங்களுக்கெல்லாம் கிரம நியம ஹதிகி இந்த கிரமம் இருக்கு, அந்த கிரமத்தினுடைய நியமம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியோ முன்னாடி என்ன கிரமம் இருந்ததோ அதே கிரமம் தான் இப்ப இருக்குன்னு. அந்த கிரமத்தினுடைய ஹதி அது போயிடுச்சு, வேற கிரமம் தான். ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு மன்னத்திலையும் வேற கிரமத்தை தான் பெருமாள் சொல்றார் அப்படின்னு. கல்பபேதே கல்பபேதங்கள்ல எது இஷ்டா உனக்கு இஷ்டமா இருந்ததுன்னாக்கா நைஜாயகனை பார்த்து சொல்றது. அப்போ மந்திராம்சானாம் ததாஸ்தியா மந்திரங்கள்லாம் கூட அப்படிதான் ஒத்துக்க முடியாது, அழடும் எல்லாம் அப்படி அழடும். அதாவது வேதத்துக்கும் அதே தான் அர்த்தம், மந்திரங்களுக்கும் அதே தான் அர்த்தம் அப்படின்னு அழடும். எப்படி அதே தான் அர்த்தம்னு, முன்னாடி ஒரு கிரமம் இப்ப வேற கிரமம், முன்னாடி ஒரு அர்த்தம் இப்ப வேற மாதிரி அர்த்தம் வருது, அந்த மாதிரி அழடலாம். ஏன்னா அப்ப சொல்றோம் அக்னிலே புரோஹிதம் இஷயத்வோத்யேத்வாயஸ்வாயஸ்வான்றோம். இப்ப இவைகள்லாம் இருக்கே இந்த கிரம விசேஷமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நீ அதை விட்டுட்ட. எல்லா வேதங்களுக்கும் அந்த அக்ஷராதிகள்லாம் அனுபூர்வி இல்லை, ஒரே அனுபூர்வி கிடையாது. முன்னாடி எப்படி சொன்னாலோ அப்படிதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது இப்ப இல்லை. அன்னதா கரணம் அன்னதா பெருமாள் வேற மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு நீ சொன்னேனாக்கா. அப்படி சொன்னாக்கா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, பிரதிமன் மந்தரம் தேஷா சுதிரண்யா விதீயதே அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் வந்து இன்னொரு சுருதியானது வேதமானது விதிக்கப்படுறது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த மாதிரி இது ஆபாத பிரதீதி தான் தோராயமா அர்த்தம் பண்ணிட்டு வா சொல்லிட்டா. ஏன்னாக்கா இந்த நஜாயிக்கா அப்படி சொன்னாக்கா நியமம் ஒரே நியமம் நீ ஒத்துக்க போறதில்லை, இப்படி மாறி மாறி இருக்குன்னு நீ சொன்னேயானாக்கா மந்திராம்சானாம் ததாஸ்தியா. ஏன்னா இந்த மந்திரங்கள்லாம் இருக்குது, மந்திரங்களுக்கு என்ன பிரயோஜனம் தெரியுமா? இப்ப நம்ம சந்தியாவந்தனம் எல்லாம் பண்றோம், ஆசன மந்திரஸ்ய
சொல்றோம்ய மாம் தேவி பவித்திரம் குருசாசனம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மந்திரங்கள் இருக்கோ இதுதான் நம்ம சொல்றதே ஆசன மந்திரத்திய பிரதிவியாக ரிஷிகி யாரு, சந்தஸ் என்ன, தேவதை என்ன அப்படின்னு நாம சொல்றோம். இந்த மாதிரி சொல்ற முடியும். இந்த மந்திரத்தை நம்ம எதுக்கு இது சொல்றோம்னாக்கா அந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுட்டு சொல்லணும். இதான் மந்திரத்தினுடைய இதுவே பலனே. பிரயோக சமவேதார்த்த ஸ்மாரகத்துவம் மந்திரத்துவம் அர்த்தம் இருக்காதான். எப்ப நம்ம வந்து சந்தியாவதனம் பண்றோம் அப்ப மந்திரங்கள் எல்லாம் சொல்ற முடியும். அந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு அனுகுணமா நம்ம அனுஷ்டிக்கிறதுக்கே அதுதான் மந்திரத்தினுடைய பலன். இப்ப என்ன ஆயிடுறது, நீ வந்து அந்த கிரமமே மாறி போயிடுத்து, ஒவ்வொரு மந்திரத்திலையும் கிரமத்தை மாத்திருக்கிறவாள் அப்படின்னு நீ சொன்னையானாக்கா வேதத்துல அந்தர்கதமா இருக்கக்கூடியது மந்திரங்கள். அவைகள்லாம் என்ன பண்ணும், நம்ம எதை பண்றோமோ அதெல்லாம் அனுஷ்டயம், எது அனுஷ்டிக்கிறோமோ அதெல்லாம் பிரகாசிக்க இருக்கும். பிரகாசிக்க இருக்கிறதுனா என்ன அர்த்தம், ஒரு தேவதை, அந்த தேவதையை அது பிரகாசிக்கும், தேவதையினுடைய குணத்தை சொல்லும். அதே மாதிரி ஒரு திரவியம், அந்த திரவியத்தை பத்தி சொல்லி கொடுக்கும். இப்படி கொஞ்சம் அவைகள்லாம் கூட மாத்திடணும். மாத்திட்டாக்கா என்ன ஆகும்னாக்கா சப்தங்கள்லாம் கூட மாறும்படியா ஆகிடும். அக்னி எஸ்வாஹா அப்படின்னு சொல்லச்சே பாவகா எஸ்வாஹா அப்படின்னு வந்துடும். அக்னி எஸ்வாகான்னு சொல்லிட்டு பாவகா எஸ்வாகான்னு சொன்னா எப்படி இருக்கும், அன்னைக்கு வரைக்கும் நம்ம சொன்னா என்னன்னு தெரியல. நடுவக்கரையில போயிருந்தேன், நடுவக்கரையில போகச்சே அவ வந்து யாகம் ஹோமம் பண்ணிட்டு இருக்கா பாஞ்சராத்திரிகள் பண்ணச்சே ஒவ்வொரு வாக்கியத்திலையும் அவன் முடிக்கிறான் வாசுதேவா எஸ்வாஹா வாசுதேவா எஸ்வாகான்னு முடிக்கிறாவா. ஏன்னா அவளுக்கு வாசுதேவ மந்திரம் தான் பிரதானம், வாசுதேவ காயத்ரி பிரதான வாழ்க்கை பாஞ்சராத்திரி காலத்துக்கு. அதை மாதிரி மாத்திராவா அந்த மாதிரி இருக்குச்சே, அந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம பண்ணவே கூடாது. அது வந்து மாறி போயிடாது. அப்படி பண்ணிட்டோம்னாக்கா அது சரியில்லை. ஏன் அப்படின்னாக்கா விரீகி சோமாதி சாமியார் விரீகி இருக்கு, சோமங்கள் ததி எத்தனையோ இருக்கு. இவைகள் எல்லாம் இந்த யாகத்துல நமக்கு வந்து இதெல்லாம் சாதனமா இருக்குன்னு ஞானம் வரப்போறது. அப்போ இவைகள்லாம் கூட மாறிடுவான். நீ என்ன சொல்ல போறத, எப்படியானாக்கா ஒரு கடத்துக்கு மிருத்து காரணம், சொன்ன ஆபரணத்துக்கு தங்கம் காரணம் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரியாக யாகத்துக்கு ஜோதிஷ்டம் யாகம் பண்ண சோமலதா தான் காரணம், அதாவது உபாயமா இருக்கும். அதே மாதிரி இது பண்றோம் அக்னிஹோத்திரம் பண்ணாக்க தயிர் தான் இது. இதை மாதிரிலாம் வேற வாக்கில் சொல்லிட்டு போயிடுத்தே, அதை மாத்த போறியா நீ, அதை மாத்த முடியாது இல்லையோ. அதை ஏன்னா இந்த யாகம் எந்த யாகம் சொல்றையோ அந்த யாகத்துக்கு, அந்த யாகத்துக்கு இதுதான் சரி. எந்த யாகம் பண்றோமோ அந்த யாகத்துக்கு இது திரவியம், இது வேத வாக்கியம் சொல்லியிருக்கு. ஒரு கல்பத்துல ஒரு மாதிரி யாகம் பண்ணுவேன், இன்னொரு கல்பத்துல இன்னொரு மாதிரி யாகம் பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா, அது கிடையாது. அவளே ஒரு நியாயம் சொல்றா, எஸ் கல்பகா சக கல்பூர்வகா அப்படிங்கிறான். இந்த கல்பம் இருக்குன்னாக்க முன்னாடி கல்பம் எப்படி இருந்தோ அப்படிதான் இந்த கல்பமும் இருக்கும்னு அர்த்தம். அதனால ஒரே மாதிரிதான் இருந்தது கல்பம்ன்றது. அதுல போய் இதை மாத்துறதுன்றது கூடாது, மாத்தவே முடியாது. எப்படியானால் ஒரு யாகத்துக்கு ஒரு திரவியமானது மாறாதோ, அது மாதிரி ஒரு மந்திரத்தினால சொல்லப்படுற வஸ்துக்கள்லாம் அப்படியேதான் இருக்கணும். அதே மாதிரிதான் விதி வாக்கியமோ அர்த்தவாத வாக்கியமோ அவைகளும் அப்படிதான் இருக்கணும். இது கிரமமா போட்டுட்டே போனீங்கன்னாக்கா எல்லா வாக்கியங்களும் ஒரு கல்பத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் எல்லா கல்பத்திலையும் இருக்கும். இந்த கல்பத்துல வேற மாதிரி, அந்த கல்பத்துல வேற மாதிரின்னு இருக்காது. இது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா சிரமமான விஷயம் இது. அதுக்கோசரம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் சிரமப்படுங்கோ. என்ன அதனால ஒரு காரணம் அப்படின்னாலே நியத்தமா இருக்கும். லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம்,
மண்ணு கடத்துக்கு காரணம். அதே மாதிரி யாகத்துக்கு இந்த ஹவிஷ் காரணம். அதை அப்படியே தான் ஒத்துட்டு இருக்கணும், அதில் மாற்றவே கூடாது. அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தாக்க இந்த வாக்கியங்களையும் மாற்றக்கூடாது, அந்த கிரமத்தையும் மாற்றக்கூடாது. அதனால ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கல்பத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் போன கல்பத்தையும், இந்த கிரமம் தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். அதை ஒத்துண்டு தான் ஆகணும். அப்படி நீங்கள் கணக்க மாற்றிகிட்டே இருந்தாக்க அப்போ என்ன ஆகும் தெரியும்? கொஞ்சம் பெருமாளுக்கு விபரீதமான ஞானம் வந்துடும். அவரே மாற்றி மாற்றி பண்ணுறேன்னு வந்துடும். பெருமாள் மாற்றி மாற்றி பண்ண மாட்டான். இன்னும் அவனுடைய ஞானம் நித்தியமான ஞானம், நித்தியமான சர்வஜ்ஞானம். அவனே ஒத்துட்ருக்கான் ஐயாயகன், அவனுக்கு தொற்று ஞானம் நித்தியமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கான். நித்தியமான ஞானம் இருக்கிறவனுக்கு அவன் வந்து மாற்றி மாற்றி சொல்ல முடியுமா? அது மாதிரி சொல்லக்கூடாது. அதனால இன்னொன்று, அவன் சர்வஜ்ஞன், சர்வசக்தன், அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன். அவன் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி ஒரு கிரமத்தை அவனால் சொல்ல முடியுன்றக்கிட்டே புதுசாக ஒரு சொல்கிறான்னாக்கா அது கௌரவம். லகுவாக இருக்கிறத சொல்லிட்டாலே அதே போருமே, எதுக்கு கௌரவம்? லகுவான நாள் லாகவம்னா என்ன அர்த்தம்? சுலபம் முடியிறது. சுலபமாக பண்ண வேண்டிய காரியத்தை கௌரவமாக பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறதுங்கிறது தேவையில்லையே. இவன் என்ன பண்ணினார் பெருமாள்? அவர் சர்வஜ்ஞர், சர்வசக்தர். என்னை ஸ்மரித்து ஸ்மரித்து அனைத்து ஏற்கனவே சாட்சாத் கிடைச்சிருக்கார் வேதத்தை. அதனால் பெருமாள் என்ன பண்ணுறாருனாக்க, நமக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அதையோ யோ பிரம்மானந்திரதாதி பூர்வம் வேதாம் சுதர்வம் பிரயணோ தஸ்மை அப்படின்ட்டு இருக்கு. எவனரும் அவன் வந்து வேதம் வந்து பெருமாள் என்ன பண்ணுறாருனா வேதத்தை கொண்டே சிருஷ்டி பண்ணுறார். சிருஷ்டி பண்ணிட்டு அதை இது பண்ணுறது, அந்த பிரம்மாவை சிருஷ்டி பண்ணுற, வேதத்தை கொண்டு சிருஷ்டி பண்ணி பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அந்த பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு இருக்கோ இல்லையோ. அதை ஒத்துண்டு தானே போயாகணும். அதை எப்படி ஒத்துக்காமல் இருக்க முடியும்? அதை ஒத்துக்காமல் இருக்க முடியாது. அதனால் அந்த கிரமம் ஏற்றுண்டு தான் ஆகணும் நீங்கள். ஏன்னா வாக்கியம் சொல்லிடுத்து இல்லாத போனால் கௌரவம் வந்துடும். கௌரவம்னாக்க காரிய கௌரவம். ஒரு காரியம் பண்ணச்ச அதாவது நேர கையால் மூக்க சொல்லலாம், அதோட சிரோவேஷன பிராணாயம் எதுக்கு? அந்த மாதிரி இது கௌரவமான காரியம். இது நீங்கள் உங்கள் சித்தாந்தத்தை பண்ணாக்கா அது அதனால் அது கூடாது அப்படின்னுட்டு நியாயப்படுத்தி சுவாமி சேர்க்கிறார். அதே மாதிரி தான் மந்திரம் நித்தியம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அந்த வாக்கியங்கள்லாம் நித்தியம் சொல்லிட்ட சுண்ணிய நியாயத்தினால யுத்தம் வித்யத்துவாத கிரமஹ. இப்படியாகவே விதி என்ன, அர்த்தவாதம் என்ன, இவைகளுக்கும் கிரமம், அந்த கிரமம் இருக்கே அதுவும் கூட நியமம்தான், நியதமான கிரமம் தான் அது. ஏன் அப்படின்னாக்க அங்கேயும் காரிகாரண பாவம் தான். நமக்கு யாகாதி ஞானம் வரணும். அந்த ஞானம் வரணும்னாக்க வேதத்தை கொண்டுதான் தெரிஞ்சிக்க முடியும், அதுவும் விதிவாக்கியத்தை கொண்டுதான் தெரிஞ்சிக்க முடியும். இது கொஞ்சம் ஒரு சின்ன டெஃபினேஷன் இந்த வேதத்தை பற்றி சொல்லச்ச மீமாம்சகர் சொல்றது. நமக்கும் அது சம்மதம் தான். எப்படின்னா வேதத்தை பிரிக்கிறார் மீமாம்சகர். விதின்னு ஒன்று சொல்றார், அர்த்தவாதம்னு ஒன்று சொல்றார், மந்திரவாதம்னு ஒன்று, மந்திரம்னு ஒன்று சொல்றார், நிஷேதம்னு ஒன்று சொல்றார், நாமதேயம்னு ஒன்று இருக்கு. அதை அப்போ அதை சேர்த்துக்கலாம், இதுலேயே சேர்ந்துடும். விதி என்ன என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இதை செய் அப்படின்னு சொன்ன விதி. இது ஏதோ சொர்க்ககாமகா, அது இந்த ஆர்டர் போடுறது. சம்ஸ்கிருதத்தில் லோட் லிங் அப்படின்ற பாருங்கோ, லிங் லிங் பிரத்யம், லோட் பிரத்யம். லோட் பிரத்யம்னா என்ன அர்த்தம்? பவத்து, பவத்து, பவதா, பவதாம், பவந்து அப்படின்னு சொல்கிறோம். பவே சியாத் அப்படின்றவன், இவைகள்லாம் லோட்டு லிங் பிரத்யங்கள். அது மாதிரி தவ்ய பிரத்யம்னு ஒன்று உண்டு, கர்த்தவிய சுவாத்தியாயோ அத்யேதவிய அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் வந்து விதி வாக்கியம்னு பேரு. நிஷேதம்னாக்க பண்ணாதேன்னு சொல்ற வாக்கியங்கள், என்ன கலஞ்சம் பக்ஷையே, நான்ரதம் வதே, பொய் பேசாத, நஹிம்சா சர்வா பூதாமி, எந்த பூதத்தையும் இம்சை பண்ணாத, இந்த மாதிரி நிஷேதம் அதுக்கு பேரு. ஒன்று விதி இதை செய் அப்படின்றது, இன்னொன்று நிஷேதம் இதை பண்ணாதேன்னு சொல்றது. ரெண்டாயிரத்து
அப்புறம் அர்த்தவாதம். அர்த்தவாதம்னாக்க சுத்தி அர்த்தவாதம், நிந்தார்த்தவாதம் ரெண்டு. சுதி அர்த்தவாதம்னா என்ன அர்த்தம்? விதிவாக்கியத்தினால சொல்லப்பட்டதை ஸ்தோத்திரம் பண்றது. அதே மாதிரி நிஷேத வாக்கியம் இருக்கு பாருங்க, இதை பண்ணக்கூடாது, அதை நிந்த பண்றது, நிந்த பண்றது, இதுக்கு அர்த்தவாதம் பேர். அதே மாதிரி மந்திரம்னு ஒன்று உண்டு. இந்த மந்திரம்னா என்ன அர்த்தம்னாக்க, எந்த ஒரு தேவதையை பற்றி சொல்ல போறோம்னு சொல்லுவோம், அந்த தேவதையை பற்றி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆயாது வரதா தேவி அக்ஷரம் பிரம்ம சங்கிதம் காயத்ரி அப்படின்னு மந்திரம் சொல்றோம். ஆயாத்ரி ஜெயன்வாகசிய வாமதேவழி தேவி காயத்ரி இருந்தா அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு மறந்து போயிடுறது எனக்கு, அதனால சீதாதேவதான் சரியா நான் பார்த்தா தெரியும், அது பரமாத்மா தேவதான் முடியும். இந்த மாதிரி தேவதைகள்லாம் சொல்லி சொல்ற மொழியோ எதை இது பிரகாசப்படுத்தும் இந்த மந்திரம் அப்படின்னாக்க, சிலதெல்லாம் தேவதைகளை பிரகாசப்படுத்தும், பிரகாசப்படுத்தும் தேவதைகளை சொல்லி கொடுக்கும். தேவதை இந்த தேவதைக்கு இந்த குணம், இந்த திரவியத்துக்கு இந்த குணம், அது சொல்றதுக்கோ தான் வந்தது. இந்த பரமாத்மா தேவதா ஆயாத் அந்த ஆயாது வரதா தேவின்றதுக்கு அந்த சைதா தேவதான்னு சொல்லிட்டேன், தப்பு, பரமாத்மா தேவதா. இந்த மாதிரி நம்ம கிரமம் சொல்றோம். இந்த மந்திரங்கள்லாம் இருக்கோயோ இந்த மாதிரி நாலு விதமா பிரிச்சுட்டா, விதி, நிஷேதம், அர்த்தவாதம், மந்திரம். நாமதேயம்னு ஒண்ணு இருக்கு. நாமதேயம்னா என்னதுன்னாக்க, ஜோதிஷ்டோமேன சொர்க்க கிராமமே ஜேத்த, ஜோதிஷ்டோமன் அந்த யாகத்துக்கு பேரு. தர்சபூர்ண மாசாபியாம் சொர்க்க கிராமமே ஜேத்த, தர்சபூர்ண மாசம்ன்றது யாகத்துக்கு பேரு. அக்னிஹோத்தம் திரியாத் அப்படின்னு சொன்னா அக்னிஹோத்தம்ன்றது அந்த ஹோமத்துக்கு பேரு. இவைகள்லாம் இந்த மாதிரி பிரிச்சிருக்கா. இந்த பிரிச்சதுல ஒவ்வொன்றுத்துக்கும் பிரயோஜனம் சொல்லியிருக்கா நம்ம மீமாம்சகர். இந்த இதுக்கு இது இது பிரயோஜனம் அப்படின்னு இருக்கு. இந்த பிரயோஜனங்கள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதை வந்து அவனும் ஒத்துண்டுதான் ஆகணும். இது என்ன என்ன அர்த்தவாதம் என்ன மந்திரம் என்ன ஒத்துதான் ஆகணும். அவனும் மந்திரத்தை சொல்லிட்டுதான் இருக்கான் நிச்சயப்படி நெய்யாயிக்கணும். அப்படி இருக்கச்சே இந்த வேதத்தை மாற்றி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது தவறா போயிடும். இந்த விதியினாலதான் நம்ம ஞானம் வருது நமக்கு. அர்த்தவாதத்தினாலதான் நமக்கு பிரவச்சனம், அதுல பிரவருத்திக்கு பிரவர்த்திக்கணும்னாக்க, அதுல ஆசை வரணும்னாக்க ஸ்தோத்திரம் பண்ணணும், அது வருது பிரவச்சனா வருது. அதே மாதிரி மந்திரத்தினாலதான் பிரகாசனம் வருது. ஒரு தேவதையை பற்றி பிரகாசிக்கப்படுறது, அது மாதிரி ஒரு திரவியத்தை பற்றி பிரகாசிக்கிறதுனா மந்திரத்தினால. ஒரு நிஷேதம் இருந்தாதான் நமக்கு இது பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்படி வேதமானது இதை மாதிரி சொல்லச்ச அந்த ஞானம் வரதோல்லையோ ஞானத்துக்கு அது காரணமா இருக்கு. எப்படியானால் யாகத்துக்கு திரவியங்கள்லாம் காரணமோ அந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு இந்த கர்ணாவுடைய ஞானம் வரதோல்லையோ அதுக்கு வேத விதிவாக்கியங்கள்லாம் காரணமா இருக்கு. ஆகவே இவைகள் அத்தனையும் நியதமா இருக்கும். இன்னைக்கு தர்சபூர்ண மாச இஷ்டின்னு சொன்னாக்கா அது லட்சம் வருஷம் ஆனாலும் அதுதான் தர்சபூர்ண மாச இஷ்டி. அதே பேர் தான், அதே திரவியம்தான், அதே தேவதை தான், அதே பலன் தான், அதில் மாறவே கூடாது. ஆகவே சொல்றது வந்து இப்படி யுத்தம் வித்தியத்தவாத கிரம இது நியமே பாக்ஷிகேவா ததாத்தே ததா பாக்ஷிகே ததாத்தேவா. ஏன்னா நீ வேத அபூர்வத்தை வச்சு நீ பௌருஷத்தை ஒத்துட்டு அவன் வந்து அந்த கல்பங்கள்லாம் அந்த அங்க வேற ஒரு கல்பம், இங்க அந்த கல்பத்துல அந்த கிரமம், இந்த கல்பத்துல இந்த கிரமம் அப்படின்லாம் சிலதெல்லாம் நீங்க எல்லாம் கல்பிச்சீங்கன்னா கூட சரி, எப்படி சொன்னாலும் சரி, விசாரம் பண்ணி நீங்க கிரகிச்சுக்கணும். அதை விகாரம் விசாரம் பண்ணி கிரகிச்சா இந்த பக்ஷம் சாதுவா அசாதுவா அப்படின்னு நீங்க விசாரம் பண்றீங்களே, அந்த பட்சம் அக்ஷபாத பட்சம். அக்ஷபாதர்னு கௌதமருக்கு பேர், கௌதமருக்கு அக்ஷபாதர்னு பேர். அவருடைய பட்சம் அக்ஷபாத பட்சம், ஐயாயிக பட்சம்னு அர்த்தம். இந்த பட்சத்துல நீங்க எப்படி என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய இதை நாங்க ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க எத்த வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்கோ, எங்களுக்கு அதனால எதுவும் ஆணி இல்லை. ஏன் ஆணி இல்லை அப்படின்னாக்க, நீங்க எந்த கூடத்துல இருக்கீங்க தெரியுமா? பரமத பரிஷத்து கூட்டின் பரம பரமதம், இதர மதங்கள் எந்த மதம்? பௌத்தன், அது மாதிரி ஜெயினன், சார்வாக்கன், நாஸ்திக மதம் இருக்க அந்த பரிஷத் அந்த கோடியில அந்த பரிஷத்தினுடைய உள்ளதான் கோட்டின் ஆட்டிகதாம். அதுல போய் நீங்க அடைஞ்சிட்டீங்கோ ஆட்டிகதாம் பிராப்னதாம், நீங்க அடைஞ்சுட்டீங்கோ அதுல போய் அடைஞ்சிட்டீங்கோ. அதில் அடைஞ்சிட்டு வர போய் நீங்க சொல்றதுனா நாங்க இப்ப சார்வாகனத்திலையும் வீரானம்பளை அதை அப்படியே ஏத்துக்குமா? நாஸ்திகன்
அந்த மாதிரி பௌத்தன் நம்ம சித்தாந்தே கிரகணம் பண்றான், அதெல்லாம் நம்ம ஒத்துட்டுவான், அவன் நல்லா சரி நட்டு, அல்லது ஜெயினன் ஏதாவது சொல்றான், அதையும் நம்ம ஒத்துக்கிறது இல்லையே. அந்த மாதிரிதான் மீமாம்சகன் சொன்னாலே தெய்வம் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம வெய்யிறோம். வேத பிராமணியம் இருக்கே அதுல ஒன்றே நம்ம ஒத்துன்னு போறோம் மீமாம்சகாரோட. வேற எதிரி மீமாம்சகாரோட ஒத்துல ஒத்துக்கல, கர்மா பிரதானம், அதுக்கோசரம் அபூர்வம் கற்பிக்காத, கர்மாதான் பணம் கொடுக்கணும் அவன் சொல்றான். அது மாதிரி கிடையாது, பிரம்மமே திருமாலே பணம் பணத்தை கொடுத்த தேவதையே பணம் கொடுப்போம். அந்த மாதிரிதான் நாங்கோ வைதிக பட்சத்திலேயே தோஷம் சொல்லிச்ச, நீ அந்த பட்சத்துல சேர்ந்துட்டியே, உங்ககிட்ட போய் நான் எதுக்கு எடுத்துக்கணும், அதனால நீங்க சொல்றது ரொம்ப தவறு. ஆகவே நீங்க அந்த மதத்துல போய் நீங்க உள்ள போந்துடுங்கோ, எங்களுக்கு அதனால ஒரு தோஷமும் இல்லை, ஒரு ஹானியும் இல்லை எங்களுக்கு. அதனால வேதமானது பிரம்மத்தினாலேயே சொல்லப்படுறது பண்ணப்பட்டது, அந்த கிரமம் நீட்டமான கிரமம் கிடையாது அப்படின்னு நையாயகன் சொன்னாக்க, அதுக்கு அழகான பதில் சாய்ச்சர் என்ன சாய்ச்சர்னாக்க, காரியக்காரண பாவத்தை வச்சு சொல்றேன். காரியக்காரண பாவம் எப்படி அப்படின்னாக்கா, அதே மாதிரி நூலு துணி அப்படின்னு லோகத்துல நாம பார்க்கிறோம், இது குமார வரதேசன் சொல்ற உதாரணம். அந்த மாதிரியாகவே சோமலத்தை யோதிஷ்டோம யாகம், அது மாதிரி விரீகி தரிசபூர்ணமாக இஷ்டி, தயிர் அக்னிஹோத்திர ஹோமம், இது காரியகாரணமாக இருக்கு. அது மாதிரி விதிவாக்கியங்கள்லாம் இந்த ஞானத்தை கொண்டு வரதுக்கு காரியகாரம், ஞானத்துக்கு காரணமாக இருக்கிறது விதிவாக்கியங்கள்லாம். அர்த்தவாத வாக்கியங்கள்ல பிரலோச்சனை, நம்மளை பிரேரிக்கிறது, நம்மளை வந்து உற்சாகப்படுத்தி இது பண்றது, காரியத்தை இறங்கி விடுறது, அதனால அதுல அதுக்கு காரணம் காரணத்துவம் இருக்கு. இப்படி யாகத்துக்கு காரணத்துவம் எதை குறித்து, சொர்க்கத்தை குறித்து, அல்லது நமக்கு எது வேணுமோ எந்த பலன் வேணுமோ அதுக்கு இது காரணமா இருக்கு. அந்த மாதிரி போறீங்கன்னாக்க விதியோ அர்த்தவாதமோ மந்திரமோ எல்லாமே 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 இந்த இடத்துல என்னாகுன்னா வந்து காரியக்காரண பாவத்தை பார்க்கச்ச ஒரே கிரமம்தான் இருக்கு, ஒரே கிரமம்தான், அதை மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னாக்கா ஸ்ருதி ஸ்மிருதி மமை ஆக்கியம், பெருமாளுடைய ஆக்கியம் அது, அந்த ஆக்கியானது அவனாலே கூட அதை மாற்ற முடியாது. அவன் ஒன்னு சொல்லிட்டான்னாக்க அதுதான் உச்சதமமான நியாயம், அதை நம்ம தடுக்கவே முடியாது. அதனால இதுதான் சித்தாந்தன்மிட்டு இந்த ஸ்லோகத்தினால பாதி சாய்க்கிறேன். வேதானாம் ஈசபுத்தியா கிரம நியமஹதிஹி கல்பபேதே யதி இஷ்டா மந்திராம்சானாம் ததா ஸ்யாத் ந கலு தரிசிதம் வீஹி சோமாதி சாம்யாத் இத்தம் வித்யத்தவாத க்ரமஹிதி நியமே பாக்ஷிகேவ ததாத்வே பக்ஷோத்வாக்ஷபாத பரமத பரிஷத் கோட்டி மாதி கதாம்னாம் அபிராட்சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.